அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு, டெய்லி கண்டபைஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். சென்னை திருவான்மியூரில் சேக்கிலார் ஆராய்ச்சி மையத்தின் 31st தெய்வ சேக்கிலார் விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்படின்றதான். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்துருப்போம், ராமகிருஷ்ணா மிஷன் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சேக்கிலார் விழா அப்படின்றது வெள்ளிக்கிழமை வந்து நடந்துச்சு அப்படின்றாங்க நேற்று. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். உள்ள விழாவில் தமிழ் தொண்டர்கள் எனும் நூலை குன்றுக்குடி அடிகளார் வெளியிட்டார். வ.உ. சிதம்பரனார் வாங்கிய கப்பலுக்கு ஆங்கில பெயரை மாற்றி தமிழில் பெயர் வைக்க முனைந்தபோது பாரதியார் சேக்கிலார் என்ற பெயரில் அழைக்கலாம் என முன்மொழிந்தார் என்று குன்றுக்குடி பொன்னம்பல அடிகளார் தெரிவித்தார் அப்படின்றதான். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்கள் INM படிக்கும் போது வ.உ.சிக்கும் பாரதியாருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து தெரியும். அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ கான்ஃபரன்ஸில் கூட நம்ம மீட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். வ.உ.சிக்கு பாரதியார் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வ.உ.சி படத்தில் வந்து மாடச்சாமி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வ.உ.சிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருந்திருப்பார். ஸோ அவரை வந்து TNPSC-ல கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, மாடசாமி அவர்களை பற்றி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போகலாம். இந்தியாவின் முதல் கஞ்சா மருந்து திட்டத்திற்கு முன்னோடியாக இருக்கும் நகரம் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ரீசெண்டாக கூட இது பார்த்துருப்பீங்க, கஞ்சா மருந்து அதாவது ஹைபிஸ்கஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வளர்க்குறதுக்காக ஒரு திட்டமாக வந்து அமைச்சிருக்காங்க. ஹைபிஸ்கஸ் கன்னாபினஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அது எந்த மாநிலத்தில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி முதன்முறையாக வெண்கலப் பதக்கம் வென்று நாடியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், கிக். இந்த கிக் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மசோதாவை எந்த மாநில அரசு முன்வைத்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், ராஜஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீக் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர், ஓலா, இதெல்லாம் வந்து டெம்பரரியாக வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃபை தான் வந்து கீக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிதி ஆயோக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2030 அரவுண்டு 24 பில்லியன் வந்து பீப்புள் வந்து கீக் ஒர்க்கர்ஸாக வந்து டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முன் ஏற்பாடாக வந்து இந்த ராஜஸ்தான் மாநிலம் வந்து அந்த கீக் ஒர்க்கர்ஸ்க்காக வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த நியூஸ் வந்து இப்போ நியூஸில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நடிகர் இந்திய சினிமாவின் ரைசிங் குளோபல் சூப்பர் ஸ்டார் விருது வழங்கப்பட உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆரியன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் கார்கில் திவஸ், கார்கில் விஜய் திவஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா July 26. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் டே 1999 வந்து நடந்திருக்கும். ஸோ அதுதான், சப்போஸ் உங்களுக்கு டேட் கேட்காம இயர் கேட்டாங்கன்னா 1999. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் கட்டுமான கண்டுபிடிப்பு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ ஃபஸ்ட்டு நாளே நம்ம வந்து அந்த நியூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னோவேஷன் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், 4 ஓடு பாதைகளை கொண்ட இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, அதாவது 4 டெர்மினல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 ரன்வேஸ் அண்ட் 4 டெர்மினல் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், வெம்பக்கோட்டை அகலாய்வு இடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 7 பிளேஸில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த வெம்பக்கோட்டையும் ஒன்று. ஸோ வெம்பக்கோட்டையில் ஃபஸ்ட்டு லெட்டர் வி. ஸோ ஆன்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா V for V. ஸோ அப்போ வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர். நெக்ஸ்ட் நியூஸ், பெண்களுக்கான அடிப்படை வருமான திட்டத்தை கொண்ட நாட்டின் 3rd மாநிலமாக எந்த மாநிலம் மாறும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நியூஸ், ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டு அறிக்கை அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து 2022 முதலில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியமாக பாருங்கள். ஸோ தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.